அதாவது 24ஆம் தேதி காலையில 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க, வியாபாரம் ஓகோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க, உங்க அண்ணா ராமசாமி சினிமா கொட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? மத்தல் மத்தல், இதோ வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடத்திருந்திருக்கிறது ஊருக்கான பயல உங்களுக்கு தெரியுமா? ஒரு பயல வரக்கானோ? நானும் அதே தான் அப்ப பிடிச்சு மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்ண்ணே. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அத மாதிரி இருக்குண்ணே. இந்த ஐடியா நேத்து எங்கேயா ஒளிச்சு வச்சிருந்த? 4 நட்சத்திரம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு, இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன, குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்புழா வச்சுப்போம், இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா? உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த, முதல் நாள கடைய மூணுங்கிறிய. உருப்பிடா நீ, போடா. ஆறு மணி அரிசி மாவை இட்லி வாட்டுட்டேன், ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம், உங்களுக்கு காப்பி வேணும்னா எங்கிட்ட கேளுங்க, உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உம்மன் இருக்கல? ஏய் மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொளுத்துற கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானேன்னு நான் பீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன நூத்து கணக்குல வடைய சுட்டுட்டாங்கிற, இப்ப என்ன பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க தின்னு தீத்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாளிலேயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கமலை ரகசியம். போயா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல நான் முடிச்ச? உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதேன்னு. கேட்டால கேட்கலையே? எப்பா ஊரு பூரா பாத்துட்டா ஒரு ஈக்காக கொடுக்கானுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்தை ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? டேய் வத்தல, என்னடா கல்லெல்லாம் வந்து இறங்குது? ரோடு போறதுக்கா இருக்கும். டேய் சோடா பாட்டிலாம் இறங்குது, ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? டேய் உங்க அண்ணன் ராமசாமினா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு, நீ என்னடா இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்து, கடையே தரக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யார்ட்டியா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடுறியா? இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைய, மூடு மூடு மூடிடு, நானே மூடிடுறேன். கனகராஜ் கஃபே, அருமையான பேர் கனகராஜனா. கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்குன்னு தீர்ந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான். என்ன பாக்குற? என்ன எல்லாம் நீ அடிச்சிருக்கிற? எனக்கு இந்த பாடா சீரட்டு குடிக்கிறது தப்பு, அதுலயும் அன்னமலை சீரட் குடிச்சனா ஊர்க்காரங்க எல்லாரும் உன்ன போக்கினு சொல்லுவாங்க. எல்லாம் இப்ப என்ன பொறிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, குடுப்பியா? இந்த பிடி உன் முன்னாடி உட்காந்து சீட்டு குடிச்சா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா வைப்பாங்க? நான் ஓரமா உட்காந்து தம் அடிக்கிறேன், யாரா வந்தா சொல்லு. ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் நீயே ஒத்துக்கிட்டிய பொறிக்கணும். அப்புறம் என்ன? டேய் சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனோமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரன் சொல்ல, வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற வராங்க.
ஏய், பின்னால வண்டி எடுக்கிறேன், பிரிட்ஜில முட்டுதான் பாரு. வாங்க முட்டுதா, முட்டுல வாங்க. இப்போ முட்டுல வாங்க, நல்லா பாடுற முட்டிருக்கீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் ஏமா, வாசல்ல யாரு கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க. நீயாவது சொல்லி கொடுக்க கூடாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன் நினைப்பாங்க. அவைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாதா? அவைகளை எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிச்சு வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்கதான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனுட பத்தான் எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசபட்டிக்கு போய் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ணை ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான், அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர சொல்லு? போகும் போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போ சொல்லு. ரொம்ப ராசியானது, வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு பிடிச்சு போயிடும். பாட்டி, பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. பொண்ணு கருப்பு தோலா சிவப்பு தோலா? புலி தோல். கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே? ஏப்பா, பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது? போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? பா, எந்த ஒரு பொண்ணு? அரசபட்டி. அரசபட்டியில இறங்கி? அரசபட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பச்சை விட்டு இறங்கடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லிருக்கேன் விவரமா. பாட்டி, நான் அவனை மாதிரி தோணை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்கு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ பத்தலோ தொத்தலோ எனக்கு ஒண்ணு பாக்க சொல்லு பாட்டி. பெரியவனுக்கு தான் அரச பட்டியில பாத்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டி பட்டியில பாத்துட்டா? ஆண்டி பட்டியா? ஆண்டி பட்டினா உனக்கு அவன அவன இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க, இவனுக்கு யாரு கொடுப்பா? நாம இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா, உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொல்லணும்? கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அடத்து, உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் பேமானி? இந்த வீட்ல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல. அவனுக்கு மட்டும் நான் அவ்வளவு அவசரம்? டேய், அது ரெண்டு வயசுக்கு உனக்கு மூத்த வேண்டாம். அவன் தான் முதல்ல கல்யாணம் செய்யணும். ரெண்டு வயசு சின்ன பண்ண பாத்து கட்டி வைக்கிறது? அதான் உங்க அப்பா கிட்ட காக்கணும். எங்க அப்பா எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? 18 வயசுல கல்யாணம் பண்ண. அவருக்கு மட்டும் 18 வயசுல? எனக்கு 18 வயசுன்னு ஆகலையா? எப்பதான் எனக்குன்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற எண்ணெய் கட்டிக்க. போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏமா, என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? உன் மகன் என்னை கட்டிக்கிறோம்னு சொல்றேன். நடக்க போகுது, அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பய துறக்காத, ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாது. இன்னைக்கு நான் கேக்குற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லீங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணுன்னு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு? நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபா அட்வான்ஸ் வச்சுங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன், பார்த்து பண்ணி வைங்க. பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். மறக்குங்களா?
மாஸ்டர்! என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ லட்ட போடிய. பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? புல் ஆயில், ஆஃப் ஆயில். அப்படியா? ரெண்டு புல்லு, ரெண்டு ஆஃப், ஒரு குவார்ட்டர். இந்த சட்டத்துல எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா இருக்கு. நாங்க எடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000 கொண்டு நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே இந்த வேலை? நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபா பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன். ஏய், போயிட்டு வாடா. தம்பிய நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்டா, பார்சல் எடுத்துக்கோ. இத பின்னாடி வா, நான் சைக்கிள்ல இருக்கிறேன். வா வா, சுருக்கா வா. 50 காசு குறையனே, நாளைக்கு தரேனே. 50 பைசா? 1000 கணக்குல வரவு செலவு நடந்துகிட்டு இருக்கு. போயா போயா. ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பிட்ட கொடுத்துருக்கலாம். அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க. எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? 1-2 குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா தம்பி? வாங்க தம்பி. பரவாயில்ல. அட வாப்பா, வந்து உக்கார உக்காருங்க தம்பி, உக்கார. தம்பிக்கு என்ன, காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் இன்னும் 1000 இருந்தா குறைச்சிட போறேன். மாஸ்டர், தம்பி 1000 எப்படி எடுத்துட்டு போவ? தம்பி வேணும்னா என் ஹோட்டல் போயிட்டு அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல ஜெயத்துன்னு போயிடறேன். இந்தலா லட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா, லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வச்சு துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தான் லட்டு. டேய், துட்டுக்கு லட்டா, லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கி சொன்னாருங்க. அவன்தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டா வாங்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்ன ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்ன ஏமாத்துறேனா? ஷூ முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா, மொத்தத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். என்ன சொல்ற? உங்கள்
ஆயிட்ட போடுறா. ஐயோ, நிறைய காலி பண்ணிட்டாடுங்களே. இங்க வா, லைட் போட்டு தான் படம் காமிப்பேன். இஷ்டமா? ஐயா, லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. நீ தோட திவால் தான் அடி சார். போல சார், ஏஸ் லைட் போட்டு தான் படம் காட்டுவேன். இஷ்டமா? எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும். சார், என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட். ஸ்வீட்டா? மாஸ்டர், சார ஸ்வீட்டா கவனி. புதுசா? மத்தியானம் பிடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முன்னாடி வீடியோ பத்தி கேட்கிறாரு சார். என்னங்க வீடியோ எங்க வாங்கினீங்க? நமக்கு ஒண்ணு வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்தா தரேன். பேப்பரோடவா, பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்கினீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கறதுக்கு நான் என்ன மடையனா? பேப்பர் இல்லாம தான். அப்படின்னா கடத்தல் சரக்குதா? ஓஹோ. அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரையா. நடக்கும் கொடுத்து வச்சோண்டா. நான் ஏன் பிறந்தேன்? பெரியவன் ஏன்டா பாண்டியனை கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு ரொட்டி கூப்பிடு. இன்னொரு ரொட்டி கூப்பிடு. ஒப்ப கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். இனிமே என்ன பாண்டியன் கூப்பிடுவியா? கூப்பிட்டா என்ன பண்றது? சொல்லிட்டு மாட்டி குழப்பிட்டாரே. வைத்திர எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. இது தலையில தேவசம் மாட்டிக்கிச்சு. எடுக்கிறோம், எடுக்கிறோம், எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆச்சு தேக்ஷா மாட்டி? ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்கு மாடுற? எனதுங்க இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். ரொம்ப நன்றி வைத்தியரே.
உங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவை புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்க விவகாரம், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா, அவன் உன் புடவை புடிச்சு இழுத்துக்கிட்டு உங்க விவகாரன்றிய. அட நீ வார்த்தை, அவன் தீர்த்தலமா காலி கோத்துருந்து எனக்கு ஒரு புடவை எடுத்தாண்டானா, அது என்னதான் கேட்டா குமரிய கட்டுற புடவையா இருக்கு. யாரு அவன் சுத்த கேட பயலா இருக்கான். ஜவுளி கடைக்காரகிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான், வாங்கி கொண்டாந்து கூட. இந்தா இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை, அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடிச்ச ரெண்டு பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிக்கையில உங்க தாத்தா பேர் போட்டுக்கான்னு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன். அவளை ஆரம்பிக்கும் ஏவன் எலியா. திருப்பதியில நீ பாம்பாரு தன்னானே நானே, அஞ்சோட ரெண்டு சேர்ந்தா அவர் வேறுதானே, அஞ்சோட ரெண்டு சேர்ந்தா அவர் வேறுதானே.